ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் ஃபிட் அண்ட் ஸ்பைசி டைம். இன்றைக்கி நம்ம ஆட்டோட ரத்தத்தை எப்படி டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பொரியல் செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆட்டு ரத்தத்தை வாங்கியிருக்கோம். இது இப்படி தான் தருவாங்க. இதில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த டிஷ்ஷுக்கு நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா இட்டி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அளவுக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரத்தம் வந்து ரொம்ப ஹார்டாயிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரும். நல்லா எல்லாம் வெந்து நல்லா வந்திருக்கு. இந்த சமயத்தில் இதை வெளியே எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிக நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிடும், சாஃப்டாக இருக்காது. இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு எப்படி கரெக்டாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருந்தது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்தி கிடச்சிடுது. இப்போ நம்ம தாளிச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவிற்கு ஆயில் விட்டுக்கலாம். நம்ம இந்த ரத்தம் பொரியல் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு அயன் சத்து நிறைய கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவிற்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவிற்கு சீரகம், 1 15 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 மிளகாய் போட்டிருக்கேன். இதை வந்து நடுவில் கீறி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த காரம் நம்மளுக்கு பத்தாது. கொஞ்சம் நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு மட்டன் அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துக்க முடியாது. இது போல் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் இதன் மூலமா கிடைக்கும். 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மில்லிசாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. 1-5 நிமிஷம் அளவிற்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். 1/2 ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. நல்லா வெங்காயத்தை மஞ்சள் தூளோடு கலந்து விடுறேன். இன்னும் 1-2 ஸ்பூன் அளவிற்கு நம்ம குழம்புக்கு போடுற மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவிற்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த காரம் கரெக்டாக இருந்தது. இதை நல்லா கொஞ்சம் இந்த மிளகாய்த்தூள் வாசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்துலேயே வதக்கிக்கலாம். இதில் நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. எண்ணெயிலையும் இந்த ரத்தம் கட் பண்ணதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும் பாருங்கள். இதுலேயே நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரத்தத்தை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக வேணும்னா சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி போடுறதுனால உப்பு காரம்லாம் நல்லா கலந்து நம்மளோட ரத்தம் பொரியல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைகளுக்கும் நல்ல சத்தான இந்த மாதிரி அடிக்கடி செய்து கொடுங்க. நம்மளோட இரும்பு சத்துக்களும் கால்சியம் சத்துக்களும் நிறைஞ்ச இந்த ரத்தம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.